வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு லோன் எடுக்கிற அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சேனலில் லோன் எடுக்கிற அப்ளிகேஷனை பற்றி வீடியோ பண்ணுறோம்னா அதில் வந்து இப்படி அப்ளை பண்ணுங்கள், அப்படி அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்ல மாட்டோம். அந்த அப்ளிகேஷனில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளே ஸ்டோரில் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அதிகபட்சமாக என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸு, பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, அதே சமயம் வந்துட்டு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஏன் லோன் ரிஜெக்ட் ஆகுது, லோன் ரிஜெக்ட் ஆகாமல் நம்ம எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் வந்துட்டு இந்த இடையில வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தவிர்க்க முடியாத வந்துட்டு சுச்சுவேஷன் தான், ஏன்னா இந்த மூணையும் நான் சொல்லி ஆகணும். எவ்ரி வீடியோவில் நான் வந்துட்டு சொல்லணும்னு ஒரு உறுதிமொழியாக எடுத்திருக்கேன். மூணு விஷயம். முதல் விஷயம், வேறு ஏதாவது லோன் எடுக்காமல் உங்களால் வந்துட்டு வெளியில் எங்கேயாவது சோர்ஸ் ரெடி பண்ண முடியும்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எனக்கு அர்ஜென்ட்டாக தேவை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி லோன் வீடியோக்குள்ளே வந்து வாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு லென்த்தாக பேசணும், வீடியோ டியூரேஷன் அதிகமாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஸ்டாப் பண்ணிட்டதுனால மேக்ஸிமம் லோன் கான்செப்ட்டுக்குள்ளே போகக்குள்ள யோசிச்சு பாருங்கள். இது நமக்கு ஏதாவது வந்துட்டு நம்மளால் ஒரு மாதம் ஸ்கிப் பண்ணாலும் நம்மளால் வந்து அதை வந்து இது பண்ண முடியுமா, சரி பண்ணிக்க முடியுமா, குடும்பத்தை ரன் பண்ண முடியுமான்றது யோசிச்சு பார்த்துக்கோங்க. இரண்டாவது என்னன்னா, லோன் வந்துட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாமல் வந்துட்டு இருக்கணும்னா அதுக்கு வந்துட்டு நிறைய ஆப்பில் என்கொயரி பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதிக அப்ளிகேஷனில் என்கொயரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு லோன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் இந்த 7 days அப்ளிகேஷன்னால் பயந்துக்கிட்டு ஒரு சில செட்டிங்ஸ்லாம் வந்து மாற்றிடுறாங்க, அதையும் கொஞ்சம் வந்துட்டு பாருங்கள். ஏன்னா இது வந்து நம்ம சொல்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் தான் எடுத்து சொல்கிறோம். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். எதனாலனா, இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் சின்னதாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால் கூட லோன் வந்து ரிஜெக்ட் ஆகுது. அண்ட் ஃபைனல், நீங்கள் வந்துட்டு லோன் எடுத்திருக்கீங்கன்னா, இந்த மாதிரி ரிஜிஸ்டரில் சொன்னால் 7 days அப்ளிகேஷன்லாம் கிடையாது, ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிட்டாலே நமக்கு முக்கால்வாசி பிரச்சனை வந்துட்டு இங்கே 99.9% ஆஃப் பிரச்சனை வந்துட்டு சால்வ் ஆகிடுங்க. நம்ம என்றைக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டு அவங்க கலெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாமே வந்து நடக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு ஆன் டைமில் வந்து பேமெண்ட் பண்ண பாருங்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரே தரம் மட்டும் சொல்லிட்டு அடுத்த டைம் உங்களுக்கு வேணும்னா அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள். எல்லா வீடியோவிலையுமே லோன் எடுக்கிற வீடியோ இருந்தாலும் சரி, இல்லை அப்ளிகேஷன் ரிவ்யூ வீடியோ இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் காண்டாக்ட் நம்பரும் அஃபிஷியல் மெயில் ஐடியும் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை பார்த்து நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டிப்பாக அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் வர்றவங்கள்ட்ட கேட்டு அவங்கள்ட்ட எதுவும் பேசாதீங்க. நானும் ஒவ்வொரு வீடியோவிலையும் இந்த 1-2 நிமிஷத்தை வந்து நான் குறைக்கணும்னு பார்க்குறேன் நான் அது வந்துட்டு முடியவே மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இந்த ஜானரை மாற்றிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு ஒரு லோன் இதை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம சொல்கிறதுக்கான காரணம்னா, எங்கிட்டே நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் சொல்லாததுனால தான் நான்லாம் போய் 7 days அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்க, நான் அமைதியாக விட்டுட்டேன் நான். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது ஒரு மாதிரி எனக்கு கில்ட்டாக இருந்துச்சு, என்னடா நம்ம, ஏன்னா நம்மளே இந்த தூரம் இவ்வளோ தூரம் வந்து ஹோப் பண்ணுறாங்க, அப்போ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஏதாவது இதுக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தேன். இதெல்லாம் சொல்லாமல் டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிட்டேனா வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு நல்லா இருக்காது. ஏன்னா நம்மளோட வந்துட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதே வேறு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் நம்ம இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். சரி ஓகே, இது அதனால் இது எப்போவுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன். வேணால் இடையில் அங்கங்கே எங்கேயாவது வந்து துணி விட்டுறேன், அப்போ நீங்கள் கேட்டுக்கோங்க. போதும்பா போப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு அந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஃப்ளெக்சிபிள் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா ஆப்லேயுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் லோனும் கொடுக்குறதாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே அவங்களோட அஃபிஷியல் அதாவது பிளேலிஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிடும், சாரி ப்ளே ஸ்டோருக்கு வந்துட்டு போயிடும். அப்படியே நம்ம கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா இதில் வந்து பே லெட்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, கேஷ் அட்வான்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாயிஸ்னால் உங்களுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றது இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு போனோம்னா நீங்கள் வந்துட்டு 3 ஸ்டெப்லேயே வந்துட்டு உங்களுக்கு என்ன நீடு என்ன அதுவோ வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல வந்துட்டு ஆஃபர் செக் பண்ணுறோம், ரெண்டாவது வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறோம், மூணாவது வந்துட்டு பேமெண்ட்டு ரீபேமெண்ட்டுக்கான ஷெடியூலை வந்துட்டு மேக் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்துட்டு அவ்வளோ இதுவாக சொல்லலை. இவங்களோட அஃபிஷியல் பார்ட்னர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஃபின் கேப் அவங்க வந்துட்டு பார்ட்னர், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இடத்துல, கண்டினியூ கொடுத்தா ஏகப்பட்ட பேர் வருவாங்க. கொஞ்சம் பாப்புலராக இருக்கிறது இவங்க தான். அப்புறம் ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இவங்க இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே போனோம்னா இவங்க வந்துட்டு ஒரு சில டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது சிபில் ஸ்கோர் அப்படின்றது இவங்க வந்து பெருசாக கன்சிடர் பண்ணல அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க, நோ ப்ராப்ளம், நாங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க்கையும் உங்களோட வந்து பேங்க்கில் நீங்கள் டிரான்சாக்ஷன் வச்சுருக்கீங்கள, ஸோ அந்த டேட்டாஸை வச்சு மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் கொடுக்குறோம்
அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஒரு இதுதான். ஏன்னா வந்துட்டு நம்மளோட சிபிலை வந்துட்டு இது பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம சிபில் என்கொயரி பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரிலாம் வந்து என்கொயரி பண்ணுறதுனால நமக்கு வந்து லோன் ரிஜெக்ட் ஆகும். இப்போ நம்மளோட டேட்டாஸை மட்டும் அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ கம்பல்சரி நமக்கு வந்துட்டு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கும் அப்படின்றத நம்புறேன் நான். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது இதுன்னு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, இவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ், காண்டாக்ட் டீட்டெயிலை வந்துட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம மேக்ஸிமம் இந்த வந்துட்டு இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்துடலாம் ப்ளே ஸ்டோரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத. ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபர் கெட் இன்ஸ்டன்ட் லோன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதே தான் வந்துட்டு இவங்களோட அஃபிஷியல் நேமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. சாரி, உங்களோட அஃபிஷியல் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபர் இன்ஃபோ கிரெடிட் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ரிவ்யூ 3.7 வந்து கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 12,000 பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோடு பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே வந்துட்டு அபோட் ஆப்ஷனில் வந்து செக் பண்ணோம்னா அபோட் ஆப்ஷனில் வழக்கம் போல தாங்க, எவ்வளோ இவங்க வந்துட்டு மேக்ஸிமம் லோன் கொடுப்பாங்க, அதாவது 3 லட்சரூபா வரைக்கும் நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு எங்களுக்கு வந்துட்டு லேண்டிங் பட்டம் ஹீரோ ஃபின்காப்ட் வந்துட்டு ப்ரைவேட் லிமிடெட் தான் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு டென்யூர் டேட்டு 6-18, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்டை வச்சு இவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு லோன் கொடுத்தா அதுக்கு என்னென்ன வந்துட்டு என்னென்ன மெத்தடில் கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வெப்சைட்டோட வந்துட்டு லிங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த காண்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காண்டாக்ட் டீட்டெயில் நம்பர் எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.2.3, லாஸ்ட் அப்டேட்டிங் டேட் பார்த்தீங்கன்னா May 12, 2023, இப்போ ரீசெண்டாக தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேருக்கு மேலே டவுன்லோடிங். அதுக்கப்புறம் ஆப் லான்ச் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா 18 February 2020 இந்த அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு 3 வருஷம் பழைய அப்ளிகேஷன் தான். இப்போ ப்ளே ஸ்டோரில் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இந்த அப்ளிகேஷன், ஓகே தான், பட் இருந்தாலும் அப்ளிகேஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. மெயிலுக்கு அதில் வந்து மெயிலில் வந்து சொன்னாலும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்துட்டு 6ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களும் 6ஆம் தேதி வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட்டிங் வந்துட்டு பிரச்சனை, இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் அப்டேட் பண்ணிட்டேன், அது என்னோடய இது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சாரி, ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு லாக் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அந்த வழக்கம் போல் வந்துட்டு அவங்க ரிப்ளை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதிகமாக வந்துட்டு வேறு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிப்ளை கொடுக்குற வகையில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகமாக சிங்கிள் ஸ்டார் இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த லோனு, இந்த வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியல, இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி இந்த மிரட்டுறது, அப்யூசிங் அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. ஸோ இதில் வந்துட்டு 7 டேஸ் அப்ளிகேஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உங்களோட டியூ டேட்டை தாண்டி போயிட்டு, அதாவது டியூ டேட்டில் வந்துட்டு பணம் எடுக்க மாட்டேன்றாங்க, கொஞ்சம் தள்ளி தான் பணம் எடுக்கிறாங்க அப்படின்றதே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கான ப்ரூஃபை வச்சுக்கோங்க. அக்கௌண்ட்டில் பணம் இருந்ததுக்கான ப்ரூஃபை வச்சு அவங்களோட அஃபிஷியலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு அதுக்கான ப்ரூஃபெல்லாம் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம எப்போவுமே அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் வந்து பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனை பற்றி கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ ஏன்னு தெரில, ஏன்னா இது வந்துட்டு 2020 வந்துட்டு வந்த அப்ளிகேஷன், இதுக்கு வந்துட்டு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் எந்த கேஸும் இல்லைன்னா ஒருவேளை அந்தளவுக்கு எதுவும் இம்பாக்ட் ஆகலையா, கலெக்ஷன் வந்துட்டு ஒருவேளை வரலையா, கலெக்ஷனுக்கு இவங்க வந்துட்டு ஆள் போகலையா அப்படின்றது தெரியல. ஆனால் ஏன்னா கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் கம்பல்சரி இருக்குங்க. இப்போ வந்து இந்த AAA AA வந்துட்டு கிரெடிட்லாம் இருக்கக்குள்ள 2020 வந்து அப்ளிகேஷன் இல்லைன்னா ஒருவேளை இவங்க வந்து பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கிறதா வந்துட்டு காரணம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள், கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை பண்ணினாலே போதும், உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து முக்கால்வாசி சால்வ் ஆகிடும். இது ஆன் டைமில் பேமெண்ட் கட்டிட்டாலும் நமக்கு எந்த தலைவரையும் வரப்போகிறது கிடையாது. அப்படி இல்லை, அதெல்லாம் பண்ணி நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் அந்த மெத்தட் வந்து பயன்படுத்துங்க, போதுமான ஒன்று தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம வந்துட்டு எல்லாமே சொல்லியாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் சரி, கமெண்ட் மூலமா சொல்லுங்கள். நம்ம வந்து கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.